மிக்க மகிழ்ச்சி. 40 ஆண்டுகளை கடந்து நடந்து கொண்டிருக்கும் எழுத்தாளர் கழகத்திற்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாசகன், வார்த்தைகளின் காதலன், வரிகளை வா என்று அகத்திற்குள் அடைப்பவன், கண்களாலே அதிகம் உழைப்பவன், எழுத்துக்களை ஏவுகணையாய் நினைப்பவன், துயரங்களின் உயரங்களை கூட எழுத்தினாலே அணைப்பவன், விதைகளை பறக்கும் காற்றை போலானவன், மொழிகளை காற்றில் பரப்புவதாலே இவன் மேலானவன், இவன் ஒரு ஓவியன். வரிகளை வைத்தே வண்ணம் தீட்டும் வல்லமை பெற்றவன் இவன் ஒரு ஓவியன் வரிகளை வைத்தே வண்ணம் தீட்டும் வல்லமை பெற்றவன் கூட்டத்திலும் தனிமையாய் மாறும் வித்தையை கற்றவன் படைப்பாளிகள் பெருகியதற்கு காரணம் இந்த படிப்பாளிகள் தான் நாளிதழ், வார இதழ், மாத இதழ், ஆண்டிதழ் இவைகளெல்லாம் வாசகனின் இதழ் பட்டதாலே வளர்ந்தவை. ஐம்பதாண்டிற்கு மேலாய் சிங்கையில் தமிழ் முரசின் அடிப்பிற்கு காரணம் வாசகர்களின் தொடர் படிப்பு. நாம் வள்ளுவனை பார்த்ததில்லை, அவ்வையிடம் 5 நிமிடம் கூட பேசியதில்லை, பின் எப்படி நாம் அறிந்தோம்? கணினிக்குள் கம்பன் எப்படி வந்தான்? கடல் தாண்டியா, மலை தாண்டியா? இல்லை, காலத்தை தாண்டி. அவர்களின் அறிமுகமெல்லாம் வாசிப்பை நேசித்தவர்கள் நமக்கு வழங்கிய கொடை. எழுத்தாளன் இலக்கியத்தை வடிவமைக்கிறான், வாசகன் மட்டும்தான் அதை வாழ வைக்கிறான், உலக இலக்கியத்திற்கே உயிர் காற்று தருபவன் வாசகன், யார் வாசகன்? நஞ்சு கொடுக்கும் வரை கிரேக்க கவிதைகளை படித்த சாக்ரட்டிஸ் ஒரு வாசகன் தூக்கு மேடைக்கு செல்லும் வரை தூக்கமின்றி படித்த பகத்சிங் ஒரு வாசகன் படுக்கையறையை கூட நூலகத்தின் பக்கத்தில் கேட்ட அம்பேத்கர் ஒரு வாசகன் படித்த புத்தகத்தை முடிக்க வேண்டி தன் அறுவை சிகிச்சையை அடுத்த நாளுக்கு மாற்றிய அண்ணா ஒரு வாசகன் ஆண்டுகள் பல நூலகத்திலேயே அலைந்து திரிந்த கார்ல் மார்க்ஸ் ஒரு வாசகன் வாசகர்கள் நாட்டில் வந்து போகும் வாடிக்கையாளர்கள் அல்ல, புதுமையை செய்யும் புரட்சியாளர்கள். நன்றி.